ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் மீண்டுமாக இந்த வேதபாட வகுப்பிலே சந்திக்கிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 நாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நாம் 13 பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு 13 நாம் பார்க்க போகிறோம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதும் நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஒரு நாளும் எங்களை வெறுமனே திரும்பி அனுப்பாத ஆண்டவர், வசனத்துக்காக ஜனங்கள் உம்மை தேடி வந்தபோது, தாகத்தோடு கூட வந்தபோது நீர் மனதுருகி அவர்களோடு கூட பேசினீர் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதே மனதுருக்கம் ஒரு விசை ஆண்டவரே இந்த கேட்கிற யாவர் மேலும் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமை மூடிக்கொள்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 13:13 மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. இந்த சம்பவம் எதற்காக நடத்தப்படுகிறது, யார் நடப்பிக்கிறார்கள், இதனால் இதனுடைய பின்னணி என்ன என்பதை மட்டும்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இது வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதம். யார் செய்ய போகிறா? வரப்போகிற அந்திகரிசன் அரசாட்சியிலே இது செய்யப்பட போகிறது. யார் செய்ய போகிறா? பின்னாடி வரக்கூடிய மிருகம், அதாவது அதற்கு பின்னால் இருந்து உதவி செய்யக்கூடிய மிருகம் இதை செய்ய போகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தபடி இந்த வரப்போகிறதான இந்த மதத்தலைவருடைய ஆட்சியிலிருந்து தான் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய 10 கூட்டமைப்பு உருவாகி கடைசி காலத்தில் அந்திகரிசுவின் ஆட்சியாக மாறும். அந்த அந்திகரிசன் ஆட்சியில் அவன் செய்கிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ண போகிறான். இந்த வானத்திலிருந்து ஏன் அக்கினியை இறங்க பண்ண போகிறான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, அதற்கு முன்பாக நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த வானத்திலிருந்து அக்கினியை அவன் இறங்க பண்ணுற அற்புதம் யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், அந்த 2 வாசிக்கும் போது, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம் தன் பலத்தை கொடுக்கிறது. வலு சர்ப்பம்னா பிசாசு. பிசாசு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவதற்கு ஒரு பலத்தை அவனுக்கு தரப்போகிறது. அதாவது இதன் மூலமாக நமக்கு தெரிய ஒரு விஷயம் என்னென்னா, வரப்போகிற ஆன்டிகிரைஸ்டுடைய கவர்மெண்ட்டுக்கு பிசாசினுடைய வல்லமை தங்கி இருக்க போகிறது. பிசாசு முழு வீச்சில் அந்திகிறிஸ்துவை பயன்படுத்த போகிறான். அந்திகிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 Thessalonians 2:3 கேட்டின் மகன் என்று இருக்கிறது. எல்லா கேடுகளுக்கும் தகப்பன் பிசாசு, அவனுடைய மகன்தான் அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்க பெரிய அற்புதத்தை நடப்பிக்க போகிறது. இந்த வானத்துக்குரிய காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, வானத்தில் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். இந்த பிசாசுகள் எல்லாம் தள்ளப்பட்டது எப்படி என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, 12 வாசிக்கிறோம், மிகாவேலுக்கும் அவனை சார்ந்த தூதர்களுக்கும் பிசாசுக்கும் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. அவர்கள் பூமியிலே விழ தள்ளப்பட்டார்கள். வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்திகசுவின் ஆட்சி தொடங்கும் போது பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வேகமாக வருகிறது. முழு வீச்சோடு கூட எதிர்த்த இந்த வசனத்தை தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்ச காலமே தனக்கு உண்டு என்று அறிந்து அவன் வந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 100% அப்போ தான் நடக்கும். அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச காலம் அதுதான். இப்போது வானத்திலிருந்து அவன் இறங்கு அக்கினி இறங்க பண்ணுவதற்கு என்ன செய்ய போகிறான்? அந்திகிறிஸ்துவுக்கு அவன் ஹெல்ப் பண்ண போகிறான். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கக்கூடிய உலக பிரகாரமான அரசாங்கங்கள், இதில் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருக்கிறது, சபை இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறார்கள், வேதம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது, சக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இந்த காலத்திலேயே நம்மால் இதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், வருகைக்கு பின்னாடி முழு வீச்சோடு கூட பிசாசினுடைய அதிகாரம் பூமியில் நடக்க போகுது 7 வருஷம். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியை கைவிட்டு இருப்பார். அதோட நல்ல பரிசுத்தவான்களும் எடுக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி சபையும் இருக்காது, அப்படி இருக்கும்போது வேதமும் வாசிக்க கிடைக்காது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிசாசு வானத்திலிருந்து முழு பவரோடு கூட இறங்க போகிறான்னு பார்க்குறோம். அப்போ பிசாசுடைய முழு வல்லமை இறங்கும். இப்போ இவன் பெரிய அற்புதங்களை செய்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்களேன். பிசாசு கடைசி காலத்தில் அற்புதங்களை செய்ய போகிறது என்பது இதன் மூலமாக தெளிவாக விளங்குகிறது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் எப்போ சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று, பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். இந்த அற்புதங்கள் பிசாசு செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகமாக கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல பார்க்குறோம் அந்திகிறிஸ்து மிருகம் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்துன்னு இருக்கு. அதே வேளையில் வெளிப்படுத்தின விசேஷம் 16:13-14 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுது, பிசாசு வலு சர்ப்பம் கள்ளத்தீர்க்கதரிசி அந்திகிறிஸ்து 3 வாயிலிருந்தும் தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, கடைசி காலத்தில் பிசாசுகள் அற்புதங்களை செய்யும் அப்படின்னு. அப்போ நமக்கு தெளிவாக ஒன்று தெரியணும், நடக்கிற எல்லா அற்புதங்களும்
ஆண்டவர் செய்கிறதில்லை. கடைசி காலத்தில் பிசாசுக்கும் ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், விட்டு கொடுக்கிறார். அப்படி விட்டு கொடுக்கும்போது பிசாசுகளும் அற்புதங்களை செய்ய போகிறது. அதனால தான் சொல்கிறோம், அற்புதங்களை வைத்து ஒரு ஊழியத்தையோ ஒரு ஊழியக்காரனையோ டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால், இந்த கடைசி காலத்தில் அற்புதங்களை மாத்திரம் செய்கிறவர்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்கள் கூட செய்கிறார்கள். இயேசு காலத்திலேயே அப்படி இருக்கு. இயேசு காலத்தில் ஒரு சில அற்புதங்களை செய்யும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறான், விசேஷம் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நம்மை சாராத ஒருத்தன் உங்களுடைய நாமத்தினால அற்புதங்களை செய்கிற. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை விட்டுருங்க, நமக்கு தூரமானவன் அல்ல. ஆனால் இப்போ பிசாசுடைய நாமத்தினால பிசாசு அற்புதங்களை செய்ய போகுது. அப்போ அற்புதங்களை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இது ஆண்டவர் செஞ்சது தானா பிசாசு செஞ்சது தானான்னு சொல்லி உங்களால் டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இயேசு சொன்னார், நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல அனுப்புகிறேன்னு சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லும் போது பவுல் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு நம்மளை உலகத்துக்கு சபையை உலகத்துக்கு நடுவில் அனுப்புனாரு, கடைசி காலத்தில் பிசாசு சபைக்குள்ள வரும்னு அர்த்தம். இப்போ அதான் நடக்குது, மந்தைகளுக்குள்ள பிசாசு ஓநாய்கள் வருது. கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், அதோடு கூட கள்ள அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள் நடக்குது. எப்படிப்பட்டதான அற்புதங்கள்லாம் நடக்குது? நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், வேதத்துக்கு ஒவ்வாத, வேதத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, இயேசு செய்யாத அற்புதங்கள் அது. கடைசி காலத்தில் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் மிராக்கல்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியல. நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெர்ஃபார்ம். சபைகளுக்குள்ள வந்துட்டு பர்ஸில் பணம் வருது, அப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வருது, தண்ணி திராட்சராசமாக மாறுது, தங்கம் கொட்டுது, பல்லு தங்கமாக மாறுது, இந்த மாதிரி நூதனமான உபதேசங்கள். தூதன் வந்து நிற்கிறாரு கூட, செத்துப்போன பரிசுத்தவான்கள் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க, தூதனுடைய ரெக்கையை விட்டுட்டு போனார், இப்படி பலவிதமான காரியங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து தூதன் வந்து இட்லி சாப்பிட்டாரு, இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள். இன்னைக்கு ஜனங்களை மோசம் போக்கக்கூடிய உபதேசங்கள். இதை கண்டு நீங்கள் எதை கண்ணோம்? வசனத்தை வச்சு தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா இவர்கள் வசனத்தையே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவர் வந்து பிசாசு யூஸ் பண்ணது வசனத்தை தான். அப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதான் நான் எப்பவும் கடைசி காலத்தில் எல்லாருக்கும் சொல்கிறது, சபைகளுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இந்த கடைசி காலத்தில் கண்டிப்பாக தேவை. என்ன ஆவிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் வருகிறான், அவன் பேர் பர் இயேசுன்னு பேர். பர் இயேசுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசுவின் மகன் அர்த்தம். பர் என்றால் மகன், இயேசுவின் மகன் அர்த்தம். ஆனால் பவுல் அவனை உற்று பார்த்து சொல்றாரு, நீதிக்கு பகஞ்சனே, கேட்டின் மகனேன்னு சொல்லி நீ பிசாசுங்கிறார். அண்டி கிரைஸ்டோட தான் கேட்டின் மகன் இருக்கு, அந்த வார்த்தையை சொல்றாரு, கேட்டின் மகனேங்கிறாரு. ஆனால் பேர் பாருங்க, பர் இயேசு. அதான் நான் சொல்லுவேன், இயேசுவின் பேரை வைத்துக்கொண்டு, இயேசுவின் மகன் என்கிற பேரை வைத்துக்கொண்டு கடைசி காலத்தில் பிசாசினுடைய காரியங்கள் நடக்கும், அற்புத அடையாளங்கள் நடக்கும். இந்த அற்புத அடையாளங்களை கண்டு ஏமாறாதிருங்கள். விசுவாசிகளுக்கு ஒன்று தெரியணும், அற்புத அடையாளம் எதுக்கு? வசனம் தெளிவாக சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புதமும் அடையாளமும். இப்போ நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அற்புத அடையாளம் எதுக்கு? அற்புத அடையாளத்தை தேடி ஏன் ஓடுறீங்க? அப்போ எங்களுக்கு தேவையில்லையா? வசனம் சொல்லுது, நீங்களே அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவணும்னு வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் ஆவணும்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா நாம தான் அற்புதங்களை செய்கிறவங்க. இந்த சுவிசேஷகர்கள் இவங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாங்க இல்லையா, எதுக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் இல்லை, நான் பிலீவர்ஸ்க்காக, இயேசுவை அறியாதவர்களுக்காக. அவர்கள் வரும்போது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தி கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறார்னு சொல்லி அவங்களை சபைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் அற்புத அடையாளம் அங்கே நடக்குது. நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அற்புதம் நடக்கலை, எனக்கு அடையாளம் நடக்கலை, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யும்னா என்ன என்ன அர்த்தம்? நீங்கள் அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டியவங்க, நீங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டியவங்க. இந்த சூழ்நிலையில் அதான் சொல்வேன், இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாத்திரம் உங்களுடைய பவர் அத்தாரிட்டி என்ன என்பதை தெரிந்து, விசுவாசிக்கிறோம் நடக்கணும் அடையாளங்கள் ஆவணம் என்பதை புரிந்து நீங்கள் அந்த வல்லமையோடு கூட இருப்பீர்களானால், உங்கள் பக்கத்து வீடுகளிலே, உங்களை வீடுகள் அருகாமையிலே, உங்கள் ஏரியாவிலேயே நீங்கள் அற்புதம் செய்கிறவர்களாக, விடுதலை கொடுக்கிறவர்களாக, கர்த்தர்க்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக மாற முடியும். வேதம் சொல்லுது, ஊழியக்காரில் நடக்கும் அடையாளங்கள் ஆவணம் இல்ல, விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்கள் ஆவணம். நீங்கள்லாம் அற்புதங்கள் செய்கிறவனா மாறி இருக்கணும், நீங்கள் டிபெண்ட். அதனால தான் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டில் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த விதமான மீடியேட்டர்ஸுமே கிடையாது. இன்னும் நீங்கள் மீடியேட்டர்ஸை நம்பிட்டு இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் தான் மீடியேட்டர்ஸ், பழைய ஏற்பாட்டில் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஆசாரியர்கள் நிற்பாங்க, லேவியர்கள் நிற்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாருமே கிடையாது.
உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் மீடியேட்டர்ஸ் கிடையவே கிடையாது. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் யாரும் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் வரும்போது வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அது மட்டுமா, அவரால் நடக்கிற அடையாளங்களில் ஒன்று வரங்களை பகிர்ந்தளிக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் ஏற்ற இடத்துக்கு தேவையான வரங்கள் கிரியை செய்யும். அதனால தான் இயேசு சொன்னார், சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குவீர்கள். எல்லா வல்லமையும் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு விசுவாசி அதை உணராததுனால நீங்க போய் யாராவது ஒருத்தரை வச்சுக்கிறீங்க. இப்போ அவர்கிட்ட போய் கேட்கறது, எனக்கு சுகம் கொடுங்க. அவரு ஜோமணி பார்க்கறாரு, சுகமாகல. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லை அதனால. அதைத்தான் நானும் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் இல்லை அதனால சுகமாகல. நீங்க விசுவாசின்னா அவர்கிட்ட போகாமையே சுகமாயிரும். அடுத்து போய் தீர்க்க தரிசிக்கிட்ட நிக்கிறது, ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, உன்னை பத்தி எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் உங்களை பத்தி உங்ககிட்டயே சொல்லுவாரு. உங்ககிட்ட இயேசு பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு, தேவன் மட்டும் உங்ககிட்ட பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுல இருக்கிறதுலே சூப்பரான வழி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து பேசுவார்னு இருக்கு. வாக்கு கணக்காத பெரும் பெருமச்சோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஆவியானவர் உங்களோட பேச மாட்டாரா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு தீர்க்க தரிசியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு சிலருக்கெல்லாம் பெருமை, எனக்கு அந்த ஊழியக்காரர் தெரியும், இந்த ஊழியக்காரர் தெரியும், எங்க வீட்டுக்கு வரும்போது அவர் எங்க வீட்டில் தான் தங்குவாரு, இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம். இதுல என்ன உங்களுக்கு பெருமை இருக்குது? ஏசுநாதர் கூட தான் பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் மாத்தாள் வீட்டில், மரியாள் வீட்டில், லாசர் வீட்டில் தங்கி இருந்தாரு. அதுல ஒரு பெருமை இருக்குதா? சந்தோஷம், நல்ல பரிசுத்தவான்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் தேவனும் எப்படி இருக்கீங்க, அதான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்கள் உங்க வீட்டில் தங்கறதுனால பரலோகத்துக்கு போகும்போது உங்களை கையை பிடிச்செல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உங்க பேரை நாங்கள் எழுதி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னு. ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க போறாங்களான்றதே ரொம்ப முக்கியம். நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் நோ மீடியேட்டர்ஸ். எந்த ஒரு விஷயத்தை போய் தீர்க்க தரிசிட்டு போய் நிக்காதீங்க. அப்ப தீர்க்க தரிசி எதுக்கு? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்க தரிசனம். சபையின் பக்தி விருத்திக்கு தான் தீர்க்க தரிசி. தனிப்பட்ட முறையில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், ஏன் பிறக்கும், வெயிட் பண்ணா தானாவே தெரிய போகுது. இல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, வயிற்றில் பிள்ளை ஒன்றோட ஒன்று மோதி கொண்டது, இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி ரெபேக்கால் கர்த்தரிடத்துல போனாலும் இருக்குது. அன்னைக்கே 4000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா கர்த்தர்கிட்ட போயிருக்கு. இன்னைக்கு நீங்க ஸ்கேன் சென்டருக்கு போறீங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? தீர்க்க தரிசிக்கிட்ட. தீர்க்க தரிசிகள் தேவை. யாருக்காக? சபையின் பக்தி விருத்திக்காக. நீங்க தான் போய் தீர்க்க தரிசியை கெடுக்கிறீங்க. நீங்க போய் தீர்க்க தரிசிக்கிட்டு ஆண்டவர் என்ன பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்க, வேற வழி இல்லாம அவர் எதையாவது சொல்ல, அது பாதி நடக்குது பாதி நடக்கல, உங்களுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. அவர் சொன்னதுல பாதி நடக்குது. அவர் தீர்க்க தரிசி, மொத்தம் நடந்தா தான் தீர்க்க தரிசி, பாதி நடந்தா குறி சொல்றவர். அந்த விதமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அற்புத அடையாளங்களை வைத்து ஊழியக்காரனையோ ஊழியத்தையோ டிசைட் பண்ணக்கூடாது. எதை வச்சு டிசைட் பண்ணோம்? வசனத்தை வச்சும் கனிகளை வச்சு தான் டிசைட் பண்ணோம். பரிசுத்தாவின் வரங்களை வைத்து டிசைட் பண்ணக்கூடாது, பரிசுத்தாவின் கனியை வச்சு டிசைட் பண்ணணும். இன்னைக்கு அற்புத அடையாளங்களை கடைசி காலத்தில் பிசாசு செய்து, எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்து, வெளிநாட்டில் போய் பாருங்க, ஆப்பிரிக்கா நாட்டிலலாம் பாருங்க, பிசாசுகளை வச்சு அற்புதங்கள் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நிஜம், நான் சொல்றது உண்மை. பிசாசுகளை வச்சு அற்புதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆட்களை விட அவங்க இன்னும் பெர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அது இப்போ தாண்டி ஒரு படி மேலே போய் எந்த இடத்துக்கு ஆயிடுச்சு, நம்ம சபைகளுக்குள்ளேயும் வர தொடங்கிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தெளிவாக சொல்வேன், விசுவாசிகள். உங்களுக்கு இருக்கிற அந்த வாஞ்சை அங்கே போய் எந்த கூட்டமாக இருந்தாலும் முதல்ல போய் தலையை கொடுக்கறது, ஓடி போய் நிற்கிறது, ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்று 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் உடனே போய் லைனில் நிற்கிறது. அதுவும் ஃபாரின்லேருந்து ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா உடனே போய் லைனில் நிற்கிறது. ஆனால் எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கள். ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல, எதுக்காக போய் லைனில் போய் நின்று தலையை கொடுக்குறீங்க? உங்களை ஆசீர்வதிக்கிற சர்வ ஆசீர்வாதத்தோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதையும் தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு தேவன் முடிவு பண்ணார்னா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால அற்புத அடையாளங்கள் நடக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு நான் அற்புத அடையாளங்களை குறையா சொல்லலை, அதை மட்டும் வச்சுக்கிட்டு எதையும் டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அற்புத அடையாளங்களை ஆவியானவர் உங்களுக்கு செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த அற்புத அடையாளங்களை எப்படி அந்திகிறிஸ்து செய்ய போறான்? வசனம் தெளிவாக சொல்லுது அவன் எப்படி செய்ய போறான்னு சொல்லி. 2 தசலோனிக்கேயர் 2:9 அவன் எப்படி செய்ய போறான் இருக்கு. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்கள். பிசாசு செய்கிற அற்புதத்துக்கும் தேவன் செய்கிற அற்புதத்துக்கும் இதாங்க வித்தியாசம். பிசாசு செய்கிற அற்புதம் பொய்யான அற்புதம், தேவன் செய்கிற அற்புதம் மெய்யான அற்புதம். இந்த அற்புதம் இந்த பிசாசு கடைசி காலத்தில் பொய்யாய் செய்ய போதான். வானத்திலேருந்து அக்கினி இறக்க போகிறாங்க. எப்படி இறக்க போகிறாங்க? பொய்யாய் இறக்க போகிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுக்கு பின்னாடி எழும்பி வந்த மிருகம் உதவி செய்யும் அப்படின்னு இருக்கு.
இதை பார்க்கும்போது நம்ம நேற்றைய தினத்தில் கூட அந்த இதுக்கு முன்னாடி உள்ள பைபிள் ஸ்டடியில் நம்ம பார்த்தோம். எதை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இந்த பின்னாடி வந்த மிருகம் என்பது உலக பிரகாரமாய் பார்க்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகளை குறிக்கிறது. ஆவிக்குரிய விதத்தில் அது கள்ளத்தீர்க்க தரிசி குறிக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அதன்படி இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அந்திக்கரிசு வானத்திலிருந்து அக்னி இறக்குவதற்கு பொய்யாய் அற்புதம் செய்வதற்கு உதவி செய்ய போதும். எப்படி இந்த அற்புதத்தை அவன் செய்ய போகிறான், அதற்கு எப்படி இது உதவி செய்ய போது, இந்த அற்புதம் எப்படி பொய்யாய் இறங்க போது, எப்படி இதற்கு பிந்தின மிருகமாகிய அமெரிக்கா உதவி செய்ய போகிறது. கவனிங்கள், சமீபத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, 10-15 வருஷங்களுக்கு முன்பாக, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஏறக்குறைய 16 நாடுகள் வானத்தில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்தார்கள். என்னவென்று சொன்னால், அவர்கள் ISS என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை உருவாக்கினார். இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் இது எதற்காக உருவாக்கப்படுகிறது என்பதற்கு அவர்கள் ரெண்டு முக்கியமான காரணங்களை அப்பொழுது சொன்னார்கள். அப்போது கட்டப்படுற காலத்தில் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று, வானத்தில் அவர்கள் விண்வெளி பயணம், அதாவது விண்வெளி சுற்றுலா ஒன்று ஏற்பாடு பண்ண போகிறோம். பின்னாட்களில் மனுஷன் அதில் சுற்றுலாக்கு நீங்கள் விண்வெளிக்கு போகலாம் என்று சொன்னார்கள். அதில் ஒரு சிலர் போயும் வந்தார்கள். அதுக்கு ஒரு ஆளுக்கு அன்றைய தினத்தில் 200 கோடி ரூபாய் அதற்கு செலவு. அதில் ஏதோ ஒரு பணக்காரரும் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தாங்க. ஒரு சிலர்லாம் புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா சொன்னாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா நமக்கு கேட்கும் போதே தெரியும், இது அந்த அளவுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு 200 கோடி ரூபாய் அப்படின்னா எத்தனை பேர் போயிட போகிறாங்க, அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லோருமே போய் நிலாவில் வாழ போகிறோம், மற்ற கிரகங்களில் வாழ போகிறோம், மார்ஸில் வாழ போகிறோம். அதனால் அதற்கான ஆராய்ச்சி அங்கேருந்து மேற்கொண்டு பின்னொரு காலத்தில் நம்மளை கொண்டு போய் நிலாவிலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்திலேயோ வாழ வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை எப்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். எத்தனை 1000 கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் இந்த வேதத்தில் உள்ள வசனத்துக்கு விரோதமாக ஒன்றையுமே உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியாது. இந்த பைபிளில் ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை உங்களால் எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் 1000 கோடி செலவு பண்ணாலும் நடக்காது. எதுக்கு சொல்கிறேன்னா, 1970களில் 1969 அந்த காலகட்டங்களில் நிலாவுக்கு விண்வெளியில் ஒரு ஓட்டத்தை விட்டு அனுப்பினார்கள். அப்போல்லோ அவங்க அனுப்புனாங்க, நிலாவில் போய் இறங்கினாங்க. இறங்கி அட்லாஸ்ட் வி கேம் டு மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நாத்திகர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மனுஷன் நிலாவுக்கும் போயிட்டான், ஏவா அங்கேயுமே கடவுள் இல்லை, அதனால் வந்துட்டு இனிமேட்டு இந்த கடவுள் கதையெல்லாம் வானத்தில் இருக்குதுலாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இது ஒரு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேட்டு அடுத்து நம்ம நிலாவுக்கு போய் வாழ போகிறோம், ஸோ நம்ம வந்துட்டு பூமியிலேருந்து நம்ம நிலாவுக்கு போகிற வாழ்கிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னார்கள். உண்மையிலேயே வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷனுடைய குடியிருப்புக்கென்று பூமியை தான் கத்தர் கொடுத்துருக்கிறாரு, இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே மனுஷன் வாழ முடியாது. இது வந்துட்டு வேதம் சொன்னது. இப்போ இந்த வேதத்துலேருந்து நம்ம சொன்னோம்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் மூட நம்பிக்கை உள்ளவங்க, பழமைவாதிகள், இவங்களை வந்துட்டு என்ன செய்வாங்க, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அறிவியல் அறிவே கிடையாது, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 1969, 1969, 1969 இது ஆரம்பிக்கப்பட்டது. நிலாவுக்கு ஃபஸ்ட் அங்கே போனாங்க. அதற்கு பிறகு ஏறக்குறைய 2015 ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு போவதற்கு ஊழியத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்குள்ள சகோதரர்கள் அங்குள்ள ஒரு நாசாவுடைய எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து நிலாவை பற்றினதான டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்ச உடனே அந்த நிலாவுக்கு போயிட்டு வந்த குரூவில் இருந்த அந்த காலத்தில் சார்ந்தவர்கள், ஒரு சில வயதானவர்கள், அதில் உதவி செஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க, அவர்கள் அதை பற்றினதான தங்களுடைய மெமரிஸை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ கடைசியாக ஒருத்தர் கேட்டார், ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானாலும் கேட்கலாம் அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த நிலாவுக்கு போய் மனுஷனை வாழ வைக்கிற ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, நம்ம எப்போ நிலாவில் போய் வாழ்வோம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 1990s 1990s நாங்கள் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்ட் நிலாவில் மனுஷனை வாழ வைக்கிற ப்ராஜெக்ட் ஸ்டாப்டு அப்படின்னாங்க. அப்போது நாங்கள் ஆச்சரியமாக கேட்டேன், ஏன் அப்படின்னா, ஏன்னா நாங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறோமே, இந்தியாவில் நாங்கள் நிலாவுக்கு போயிடுவோம் போயிடுவோம் நம்பிட்டு இருக்கிறோமே இன்னும். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அங்கே போய் வந்தபோது அங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இல்லை, அதுக்கு பிறகு அங்கே தண்ணீர் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அதனால் வந்துட்டு அங்கே முடியாது, சும்மா கல்லுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கல்லுகளை வச்சு நாங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோமே ஒழிய நிலாவில் வாழ வைக்கிறோங்கிற ப்ராஜெக்டே கிடையாது அப்படின்னா. இதை நம்ம பைபிள்லேருந்து சொன்னோம்னா பைத்தியக்காரங்க, மூட நம்பிக்கை, பழமைவாதிகள், அறிவியலுக்கு ஒத்துப்போவாதவர்கள், 2000 கோடி ரூபா செலவு பண்ணி இதையே அவங்க சொன்னாங்கன்னா அறிவாளிகள்.
அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, நிலாவுக்கு நீங்கள் இல்லை, நிலாவில் மட்டும் இல்லை எங்கேயுமே வாழ முடியாதுன்னு இருக்குது. இப்போ அடுத்து அதை விட்டுட்டாங்க, 2000 அப்புறம் மார்ஸ் ப்ராஜெக்ட், மார்ஸில் போய் வாழ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 1,000 crore செலவு, அதுக்கு ஒரு 49 பேரை செலக்ட் பண்ணாங்க, நிலாவுக்கு 3 பேர் அனுப்பின மாதிரி. அதுக்கப்புறம் நிலாவுக்கு 3 பேர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 3 பேராக நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி மார்ஸுக்கு அனுப்பினாங்க, இப்போ அனுப்ப போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல, 49 பேரை செலக்ட் பண்ணாங்க, செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன் வே மட்டுமா போய் இறக்கி விட்டுட்டு வந்துடுவோம் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. கடைசியாக நிலா மார்ஸில் வாழ முடியாதுன்னு ப்ரூஃபோட போட்டாங்க. இந்த பூமி தான் நம்ம வாழ்கிறதுக்கு முடியும், இதுதான் பைபிள் சொல்லியிருக்கு. அதான் நான் திருப்பி சொன்னேன், இந்த பைபிளில் சொன்ன ஒரு வசனத்துக்கு அகைன்ஸ்டாக உங்களால் உலகத்தில் எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் அறிவியல் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், அப்புறம் சயின்ஸு அல்லது ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி ஆர்கியாலஜி எதுவும் படிக்க வேண்டாம், பைபிளை படிங்க. பைபிளில் ஒன்று முடியாதுன்னா முடியாதுதான். உனக்கு என்ன சயின்ஸ் தெரியுமா, உனக்கு நீ என்ன அறிவாளியா, உனக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாது. எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கு இல்லை, அவ்வளோதான். நீங்கள் எத்தனை வருஷம் ஆ ஊன்னு சொல்லுவாங்க, கடைசியாக இல்லை தான், முடிஞ்சிருச்சு ஃபைனலாக. இப்போ நிலாவுக்கு 30 கழிச்சு இல்லை அப்படின்னு முடிச்சுட்டாங்க. மார்ஸுக்கும் அப்படித்தான், இன்னொரு 10-15 கழிச்சு இல்லை அப்படின்னு, அப்புறம் வேற எதையாக தேடி போவாங்க. இது அவங்களுடைய வேலை. அப்போ இந்த நிலாவில் வாழ வைக்கிற அப்படிங்கிறதுக்காக இந்த ISS உருவாக்குனதெல்லாம் சும்மா கதை. ஏன்னா அவங்களுக்கு 1990s அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது மிக முக்கியமாக ஒரு காரணத்துக்கு உருவாக்கப்பட்டது. என்னதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம அத்தனை பேரையும் கண்காணிக்கிறதுக்கான ஹப் அது. நம்ம ஹப்னா மையப்பணம். இப்போது உலகத்தில் இருக்கிற சேட்டிலைட்ஸ், 4,000 மேற்பட்ட சேட்டிலைட்ஸ் இருக்குது, இன்னும் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எலான் மாஸ்க் அப்படிங்கிறவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்குது, அவரே 12,000 சேட்டிலைட் உடனே பிளான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ மொத்த சேட்டிலைட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வானத்தில் ஒரு இடம் வேணும். அந்த இடமாகத்தான் இந்த ISS-ஐ உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரையும் அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கேருந்து பூமியை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பைபிளில் இதெல்லாம் இருக்குதான்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, நீ வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் நான் பைபிளில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் நீ செஞ்சாலும், ஒரு வேளை நீ செஞ்சினா அப்படின்னா அவன் செய்ய போகிறான்னு அர்த்தம். மோசே ஒரு இடத்துல சொல்லுவார், ஒருவேளை நீங்கள் விக்கிரகத்தை தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து தேவனுக்கு அருவறுப்பானதை செய்து ஏதாவது பண்ணீங்கன்னா தேவன் உங்களை தேசத்தை விட்டு அனுப்புவார், இந்த தேசத்தை விட்டு உங்களை துரத்துவார், பல தேசங்களுக்கு நீங்கள் சிதறி போவீர்கள் அப்படின்னு மோசே சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அதை செய்ய போறான்னு அர்த்தம். ஆண்டவர் ஹிண்ட் கொடுக்குறாருன்னா அதை அவன் செய்ய போறான்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்துட்டு வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே ஒரு கூடை கட்டினாலும் உன்னை அங்கே இருந்து நான் விழ பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதன்படி ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது வானத்தில் இருக்கு, இது இங்கிருந்து நம்ம அத்தனை பேரையும் கண்காணிக்க போது, இந்த மொத்த சேட்டிலைட்ஸ் வழியாக நம்மளை கண்காணிப்பாங்க. இந்த மொத்த சேட்டிலைட்டும் ISS கண்ட்ரோலில் இருக்கும். இது அதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. சரி, இந்த செய்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம என்ன சொன்னோம், பொய்யான அற்புதங்கள் நடக்கும் தான் பைபிள் சொல்லுது, மெய்யான அற்புதங்கள் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ISS-ல்தான் ஒரு நெருப்பை, ஒரு அக்கினியை வானத்திலிருந்து இறங்குற மாதிரி அவர்கள் செய்ய போறாங்க. எப்படி சொல்றீங்க பிரதர், இதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இது எப்படி, எதை வச்சு இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்னன்னு கேட்டா, கல்பனா சாவலா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, விண்வெளி வீராங்கனை, அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்க, கொலம்பியாங்கிற விண்வெளி ஓடத்துல அவங்க போயிட்டு வந்தாங்க. எங்க போயிட்டு வந்தாங்கன்னா, இங்கதான் போயிட்டு வந்தாங்க, இந்த ISS தான் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரும்போது அவர்கள் வந்து அவருடைய விண்வெளி ஓடம் வெடித்து அவர்கள் சிதறி அவர்கள் மரித்து போனார்கள். நம்ம எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். சரி, அந்த விண்வெளி ஓடம் ஏன் வெடிச்சது, இங்கே தான் நம்ம இந்த வசனத்துக்கு அங்கே தான் நம்ம கற்றுக்கிற போகிறோம். இந்த விண்வெளி ஓடம் ஏன் வெடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளோ விசேஷமாக உண்டாக்கியிருக்கிறார் தெரியுங்களா. அதாவது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான்னு இருக்கும், கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். அது உண்மைதாங்க. ஒரு ஒரு விஞ்ஞானி என்கிட்ட சொன்னார் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நல்ல வான ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் எந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர் தேவன் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்வார். காரணம், அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் ஜைஜாண்டிக்காக இருக்கான் இந்த கேலக்சி, அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒன்று ஒன்று சுற்றுதான், அதது அதது பாதையில் பர்ஃபெக்டாக இருக்குதான். இதை எல்லாமே யாராவது ஒருத்தரை அல்லாமல் இயற்கையாக இப்படி செய்ய முடியவே முடியாது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். அதனால தான் சொன்னாங்க, நாசாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டில் 70-80% சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. ஏன்னா அவங்க ஆராய்ச்சி கொண்ட போக 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 இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை, இவ்வளோ பெரிய ஜைஜான்டிக்கான கேலக்ஸியை இத்தனை வருஷம் நடத்த முடியுமானா, தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனை அக்செப்ட் பண்ணி கொள்கிறார். அப்போது இந்த விண்வெளி ஓடத்துலேருந்து வந்தக்கூடியவங்க இந்த பூமத்தை ரேகைக்குள்ளே வரும்போது இந்த பூமியை கத்தர் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த பாதுகாப்பு வளையத்துக்கு பேர் மின்காந்த அலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமியை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று பிடிச்சி வச்சுருக்கோம், அப்படி சுற்றி இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கோம். எது வானத்துலேருந்து பூமிக்குள்ளே வந்தாலும் இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது வெடித்து செதறிடும். எது பூமிக்குள்ளே வந்தாலும் அது தீப்பற்றிக்கொள்ள எரியும். அதனால தான் விண்வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே விண்வெளி கல், விண்வெளியில் எரிக்கல்லே கிடையாது, எல்லாமே விண்வெளி கல் தான். அந்த விண்வெளி கல் அப்படி பூமிக்குள்ளே நுழையும் போது எரிக்கல்லாக மாறும், ஆஸ்ட்ராய்டாக மாறும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த விண்வெளி கல் பூமிக்குள்ள பூமத்தை அறைக்குள்ள நுழையும் போது இந்த மேலே மூடி இருக்கிற காந்தபுலம் அதிக உஷ்ணம் அது என்ன செய்யும், இந்த விண்வெளி கல்லை தீப்பற்ற வச்சு அப்படி சாம்பலாக்கி தான் பூமிக்குள்ளே அனுப்பும். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மேலே வந்து கீழே விழும். ரஷ்யாவில் 2012-13 ஒரு கல் வந்து பிப்ரவரி மாதம் விழுந்துச்சு, மீட்ராய்டுன்னு பேர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது இந்த வரக்கூடியதான இதெல்லாவற்றையும் எரிக்கக்கூடியதான ஒரு பாதுகாப்பு வளையத்தை கத்தர் வச்சிருக்கிறார் பூமி மேலே விழாமல் இருக்கிறது. இது நமக்கு இப்போ தெரியுது. இப்போ விண்வெளி ஓடம் எப்படி வெடிச்சிச்சு, எல்லாம் போயிட்டு வருது, அது மட்டும் எப்படி வெடிச்சிச்சுன்னா அன்னைக்கு அந்த விண்வெளி ஓடத்தில் ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட், அது வழியாக நெருப்பு உள்ளே போய் வெடித்து சிதறிடுச்சு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன, வானத்துலேருந்து எப்படி அக்கினி இறங்க போகுது அப்படின்னா, இப்போது இந்த ISS-லேருந்து அவங்க நேரடியாக இந்த ஒரு ரசாயனத்தையோ ஒரு ரசாயன காற்றையோ பூமிக்குள்ளே அனுப்பும்போது அது பூமத்திய ரகைக்குள்ளே நுழையும் போது நம்ம கண்ணு காத்து தெரியாது பாருங்களேன். இப்போது இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர்ஸ்லேருந்து கேஸ் லீக் ஆகும். லீக் ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஈஸியாக ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம், அதுலேருந்து வரக்கூடியதான அந்த ஸ்மெல்லை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது வந்து ஒரு விதமான ஸ்மெல்லு, அது கேஸ் லீக் ஆகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உண்மையிலே சொன்னால் அந்த கேஸ் சிலிண்டரில் இருக்க கேஸுக்கு அந்த ஸ்மெல் கிடையாது. அவங்க அடைக்கிற அந்த கேஸுக்கு ஸ்மெல்லே கிடையாது, எந்த காற்றுக்கும் ஸ்மெல் கிடையாது. அப்போ இந்த காற்றோடைய ஸ்மெல் எதுலேருந்து வருது, அது அந்த காற்றோட கலக்கும் போது இங்கே அந்த கேஸோடைய வாயில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இதில் முகப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில ரசாயன பொருளை வச்சுருப்பாங்க. அப்படி லீக் ஆனால் அந்த ஸ்மெல் நமக்கு தெரியறது கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒருவேளை அந்த ரசாயன பொருள் இல்லாவிட்டால் நமக்கு கேஸ் லீக் ஆகிறதே தெரியாது, தானாக வெடிக்கும். அதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் இப்போது வானத்திலிருந்து இந்த ரசாயன காற்றை அவர்கள் இறக்கும் போது, தீப்பற்றக்கூடிய காற்றை இறக்கும் போது, அது பூமத்தை இறக்கிக்குள்ள நுழையும் போது தானாகவே தீப்பற்றி கொள்ளும். வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுவதற்கான வேலையை அவர்கள் இப்பொழுதே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பொய்யான அற்புதம், அதான் சொன்னேன், எந்த ஒரு பிசாசு செய்கிற அற்புதத்துக்கு பின்னாடியும் ஒரு பொய்யான காரியங்கள் இருக்கும். அதை யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவனுக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள், பகுத்தறியவர்கள் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் விசுவாசிகளை சொல்லுவோம், இந்த ஆவிகளை பகுத்தறியது. ஆரம்பத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்கும்போது நான் பிரமிச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இங்கிலாண்டில் ஒரு மனுஷன் தண்ணிக்கு மேலே நடந்தார், ரொம்ப நடந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். அப்போ அவரை எல்லாரும் சொன்னாங்க, நாட் ஓன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், ஹி ஆல்சோ வாக் ஆன் த வாட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏசு கிறிஸ்து மட்டுமல்ல, இந்த மனுஷனும் தண்ணிக்கு மேலே நடக்கிறார். ஆனால் யோபு புஸ்தகம் சொல்லுகிறது தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர். அப்படி இருக்கும்போது இந்த ஆள் எப்படி நடந்தார், ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் இதை என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த வசனமும் இருக்குது, ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவர் எப்படி நடந்தாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டால், முந்தின நாள் ராத்திரியே என்ன செஞ்சுருவாங்களாம், ஒரு மிகப்பெரிய கண்ணாடி பாக்ஸ், அது வந்து முழுக்க கண்ணாடி பாக்ஸ், அது ஒரு பெரிய வேலைங்க. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது, அது அந்த தேம்ஸ் நதிக்கரைக்குள்ளே இறக்கி அவர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் போட்டில் தான் போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல இறங்கி நடப்பார். அவர் ஸ்டார்டிங்லேருந்து நடக்க மாட்டார், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் இறங்கி நடப்பார். அப்போ எப்படி நடந்தாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் சொன்னேன், பொய்யான அற்புதங்கள், பொய்யான அற்புதங்கள் நிறைய பிசாசு செய்வான். அப்போ நமக்கு என்ன தோணணும், இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு இருக்கும்போது எது பொய் எது மெய்ன்னு தெரியும். இப்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பொய்யான அற்புதங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே வேளையில் பிசாசானவன் அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணத்தக்கதான வேலையை அவன் செய்ய போகிறான் என்பதை சொல்லி நாம் பார்த்தோம். இதில் இன்னொரு விஷயமும் நாம் இருக்கு, ஏன் பிசாசு இந்த அற்புதங்களை செய்கிறான், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த அற்புதத்தை அவங்க செய்யணும், அற்புதம் செய்கிறான் பிசாசுன்னு தெரிஞ்சிருச்சு, ரெண்டாவது பொய்யா செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த அற்புதத்தை வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதான இந்த பெரிய அற்புதம்
இதை செய்வதற்கு என்ன நோக்கம் முகாந்தரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 18 எலியா தீர்க்கதரிசிக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். அது வந்த உடனே எலியா ஒரு வார்த்தை சொல்றாரு, வானத்திலிருந்து அக்னியை இறக்கிற தேவனே மெய்யான தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். உடனடியாக பாகால் தீர்க்கதரிசிகள் அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஏன் அதுக்கு அவங்க ஒத்துக்கொள்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வழிபட்ட பாகால் வந்து சூரிய கடவுள், ஒரு விதமான சூரிய கடவுள். அதற்கு தலையில வந்து சன் டிஸ்க் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சூரிய கடவுளை சொல்றதுனால அந்த பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம கடவுள்கிட்ட என்ன இருக்குதோ அதையே எலியா சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், வானத்திலேருந்து அக்கினியை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எலியாவோடு கூட அவர்கள் போட்டிக்கு ஒத்துக்கொண்டார்கள். அதுலேயும் எலியா என்ன சொன்னார் பாருங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் அந்தி சாயம் வரைக்கும் அவர்கள் கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். எலியா சொன்னாரா, நல்லா கூப்பிடுங்க, அவன் தூங்க போயிருப்பான், அலுவலாக போயிருப்பான், இப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, ஏன் சாயங்காலத்துக்கு மேலே கூப்பிடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலத்துக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. அதற்கு பிறகு எலியா ஒரு காரியம் செய்கிறார், அது இன்னும் அற்புதமான காரியம். எலியா என்ன செய்வார்னா, தண்ணியை தூக்கி ஊற்றுவார், முழுக்க தண்ணியை தூக்கி ஊற்றி அந்த ஓடையில் ஓடுற அளவுக்கு, வாய்க்கால்கள் அழகாக ஓடுற அளவுக்கு தண்ணியை ஊற்றுவார். என்ன காரணம்னா, திடீர்னு இந்த பசங்க சொல்லிடுவாருங்க, என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, காலையிலேருந்து நாங்கள் எங்கள் கடவுள் வந்து அதை சூடாக்கி வச்சுருந்தாரு, எலியா சும்மா ஒரு தீக்குச்சை கிழிச்சு போட்டார் கீழே, அதனால் அது பத்திக்குச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் எலியா என்ன பண்ணிட்டாரு, மொத்த தண்ணியை ஊற்றி விட்டார். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேறு இருக்குது, நான் சொல்கிறேன், மொத்த தண்ணியை ஊற்றி விட்டார், மொத்தத்தையும் ஊற்றி ஈரமாக்கி அது பத்தாத அளவுக்கு, தண்ணி வாய்க்காலில் ஓடுற அளவுக்கு செஞ்சு அது தீயே பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி விட்டார். இப்போ இவங்களுக்கு ஒரே சந்தேகம், ஏன் நல்லா இருந்த மீட்டே எரிய மாட்டேங்குது, அந்த அந்த இது மாம்சம் எரியல, இருந்தாலும் தண்ணி வேற ஊற்றிட்டாரு, இது எப்படி எரியும் அப்படின்னு யோசித்த போது எலியா ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக ஒரு காரியத்தை எலியா செய்தார், என்னது, இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் அக்கினியை இறக்குகிறார்களோ அவர்கள் சொல்லுகிற தேவனே மெய்யான தேவன். அதனாலதான் அந்த இடத்துல எல்லாருமே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அது மூலமாக ஒன்று காரியம் தெரிஞ்சிச்சு, எலியா சிருஷ்டிப்பை அல்ல சிருஷ்டிகரை வணங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அக்கினியை இறக்குகிறவர் யாரை கடவுள் என்று சொல்லுகிறாரோ அவர் தான் கடவுள். இதுதான் அங்கே விஷயம், அதுதான் அங்கே மேட்டர். இப்போ இந்த விஷயத்தை ஆன்டி கிரைஸ்ட் செய்ய போகிறான். எதற்காக செய்ய போகிறான், வேதம் தெளிவாக சொல்லுது, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள். இப்போ இந்த யூதர்கள் அடுத்த கைவிடப்பட்ட 7 உபத்திரவ காலம், அதாவது நியாயப்பிரமாண காலம. இந்த நியாயப்பிரமாண காலம் யூதர்களுக்குரியது. இந்த யூதர்களை நம்ப வைக்கணும்னா அடையாளம் ரொம்ப அவசியம். இந்த யூதர்கள் எப்போ பார்த்தாலும் அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இயேசுகிட்ட கூட வந்து அடையாளத்தை கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. உடனே அவர் சொன்னார், யோனா தீர்க்கதரிசின் அடையாளத்தை இல்லாமல் வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ ஆன்டி கிரைஸ்ட் போய் இவங்க கேட்பாங்க, என்ன அடையாளம் வேணும், வானத்திலேருந்து அக்கினி இறக்குறது அந்த போட்டி அங்கே வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வானத்தில் அவன் அக்கினி இறக்க போகிறான். இறக்கின உடனே இப்போ யூதர்கள் ஏற்கனவே எலியா செஞ்சதை தான் இப்போ யார் செய்யறது, இவரும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இவன் சொல்லுகிற கடவுளை தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள். மேசியாவை அவன் மேசியாவாக, அவன் சொல்லுகிற தேவனை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்போ இவன் யாரை கடவுள்னு சொல்ல போகிறான், அதான் முக்கியம். இவன் அக்கினியை இறக்க போகிறது உண்மை, பொய்யான அற்புதம் செஞ்சு எப்படியோ அக்கினியை இறக்கிற போகிறான், பிசாசி இவனுக்கு வல்லமை கொடுக்க போது எப்படியோ அவன் இறக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இறக்கிற பிறகு இவன் சொல்லக்கூடிய கடவுள் யார், யாரை வணங்க சொல்ல போகிறான் இதன் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தானியேல் புஸ்தகம் 11:37 சொல்லுகிறது, அவன் தன் ஸ்தானத்தில் அரண்களின் தேவனை கனம் பண்ணி தன்னை தேவனுக்கு ஈக்குவலாக மாற்றுவானான். தன் ஸ்தானத்தில் அரண்களின் தேவனை கனம் பண்ணி, அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் அக்கினியை இறக்கிட்டு யாரை கடவுள்னு சொல்ல போகிறான்னா, தன்னை கடவுள் என்று சொல்ல போகிறான். புதிய ஏற்பாட்டில் 2:4 சொல்லுது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன செய்ய போகிறான், இவன் அக்கினியை இறக்கிட்டு யூதர்கள் இப்போ இவன் யாரை தேவன் சொல்ல போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் தன்னை கடவுள் என்று சொல்ல போகிறான். அந்த இடத்தில் தான் அவன் தான் மேசியா இல்லை, அவன் ஆன்டி கிரைஸ்ட் என்பது வெளியரங்கமாக போகிறது.
இப்போ அவன் தன்னை கடவுள்னு சொல்லும் போது பெரும்பான்மையான யூதர்கள் அவனை அக்செப்ட் பண்ணுவாங்க. 144,000 யூதர்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார்கள். ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எலியா இறக்கிட்டு பரலோகத்தில் உள்ள தேவனைத்தான் தேவன் சொன்னாரு, தன்னை தேவன் சொல்லல. ஆனா இவனோ அக்னியை இறக்கிட்டு தன்னை தேவன் சொல்றான், இவன் தேவனாக இருக்க முடியாது, மேசியாவாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அங்கதான் ரெண்டு கூட்டமாக பிரியும். மகா உபத்திரவ காலம் அங்கே ஆரம்பிக்கும். அப்போ இவன் ஒரு பக்கம் அக்னியை இறக்கினதுனால யூதர்கள் ஒரு கூட்டம் இவனை அக்செப்ட் பண்ண தொடங்குவாங்க. இவன் அக்னியை இறக்கினதுல இன்னொரு பிரயோஜனம் இருக்கு. என்ன பிரயோஜனம்? உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சீன மதமா இருக்கட்டும், கிரேக்க மதமா இருக்கட்டும், எந்த மதத்தை வேணா பாருங்க, அவங்க மதங்கள்ல நெருப்பு கடவுளாக இருக்கும். சீனர்கள் வீடுகளுக்குலாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா வாசல்ல ஒரு சிவப்பு கலர்ல ஒரு லைட் ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க கடவுள் வழிபடும் போது ஒரு லைட் ஒன்று இருக்கும். அவங்களுடைய மூன் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா நெருப்பு ஏற்றுவாங்க. எல்லாத்திலையும் சீனர்கள் கிரேக்கர்களுக்கு அப்படி உண்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மதங்கள்லையும் நெருப்பு உண்டு. அப்ப எல்லாருமே நெருப்பை கடவுளாக பார்க்கும் பழக்கம் உள்ளவர்கள். அப்ப இவன் நெருப்பை வானத்துல இறக்கிட்டு தான் இறக்கிற நெருப்பை தான் தான் காரணம், தான் கடவுள்னு சொல்லும் போது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மற்ற எல்லாருமே இவனை தேவனாக ஏற்றுக்கொள்ள தொடங்குவார். தன்னை கடவுளாக காட்டுவதற்கு இந்த அக்னியை இறக்கக்கூடியதான அற்புதத்தை அவன் பெரிய அளவில் செய்ய போறான். வேர்ல்ட் வைட் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு உலகம் முழுக்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டப்படும். எல்லா டிவியும் அவனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அத்தனை பேர் எதிரிலையும் அவன் நிரூபிச்சு காட்ட போறேன்னு சொல்ல போறான். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியா, இன்டர்நெட், டிவிஸ் எல்லாம் இவனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இவன் அன்னைக்கு எப்படி எலியா கேட்டரோனும் கேட்டரோனும் சொன்ன மாதிரி இவன் ஏதோ ஒன்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதாகன்னு சொல்லும் போது இவன் வானத்திலிருந்து அந்த அக்கினி இறக்குவான். இறக்கும் போது சகல ஜனங்களும் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வார். ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. இவன் வேற ஒன்று தப்பு செய்கிறான், இவன் தன்னை கடவுள்னு சொல்கிறான். தன்னை கடவுள்னு சொல்கிற மனுஷன் எவனும் கடவுளாக இருக்க முடியாது, ஆன்டி கிரைஸ்டாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த இடத்திலே அப்பொழுது அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பும். இந்த அக்கினி இறங்க பண்ணுவதற்கு அதுதான் காரணம். அங்கே நடக்கிறதுக்கு அதான் காரணம். இப்போ இறக்கி பூமி அனைத்தையும் மோசம் போக்கும்படி. ஏன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, மிருகத்துக்கு முன்பாக, 14th வசனம், மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, எல்லா ஜனங்களையும் மோசம் போக்குவதற்கு இந்த ஒரு அற்புதத்தை அவர்கள் பயன்படுத்த போறாங்க. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு அற்புதம் போதுங்க, ஒரு அற்புதம் போதும், பிசாசு ஜனங்களை மயக்கிடுவான் ஒரே அற்புதம் செஞ்சு. நான் அதனால தான் திருப்பியும் சொல்றேன், தயவு செய்து அற்புதங்களை கண்டு ஏமாறாதீங்க. நான் பிசாசு அற்புதம் செய்வான்னு உடனே புறஜாதியார் செய்கிற அற்புதத்தை சொல்லவில்லை. நமக்குள்ளேயே வந்து பிசாசு ஒரு அற்புதத்தை செஞ்சு நம்மளை அப்படியே மயக்கிடுவான். இப்போ பாருங்களேன், உபாகமத்தின் புஸ்தகம் 13:1-2 வசனங்கள் வாசிங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவன் குறிப்பாய் ஒரு அடையாளத்தையாவது அற்புதத்தையாவது சொன்னாலும், அவன் சொன்ன அற்புதமும் அடையாளமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் நம்பாதிருப்பீர்களாக. ஏனெனில் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு குறையிலோ இல்லையோ என்று அவர் உங்களை சோதிக்கிறார்னு இருக்கு உபாகமம் 13:1-2. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அற்புத அடையாளங்களை செய்கிற இந்த பொய்யான கள்ள தீர்க்க தரிசிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதனால? நீ அற்புதத்தை கண்டு எங்கிட்ட இருக்கியா, இல்ல அன்பின் நிமித்தமா எங்கிட்ட இருக்கீங்களா, முழு இறைத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன நேசிக்கிறியா இல்ல? ஏன்னா அற்புதத்தை நேசிக்கிறவன் இன்னொரு அற்புதம் கண்டா ஓடி போயிடுவான். இதை விட பெரிய அற்புதம் யாரும் செஞ்சு அங்க போயிடுவாங்க. ஆனா வசனத்தை நேசிக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர்கள் தேவனிடத்தில் அன்பாக இருப்பார். தேவனுக்கு தேவை எதையாவது பார்த்து நேசிச்சு வர கூட்டம் இல்லை, எதை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் அன்பை நேசிச்சு வரக்கூடிய ஒரு கூட்டம். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஒரு நாட்கள் அனுமதி கொடுக்கிறாராம். அற்புதத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் ஓடுறாங்க. சில நேரங்களில் எனக்கு சில காரியங்களில் சிலர்கள் செய்யறதை பார்க்கும்போது கொஞ்சம் கோபமாக வரும். அப்பொழுது செய்திகளிலே கொஞ்சம் கோபமாக அதை சொல்லுவேன். சொல்லும் போது ஒரு சிலர் என்னத்துக்கு ஆலோசனை சொன்னார்கள், இவ்வளவு கோபமா ஏன் சொல்ற, கொஞ்சம் பொறுமையா தான் சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அவர்கள் செய்து ஜனங்களை மோசம் போக்குறத பார்க்கும் போது கொஞ்சம் கோபம் வந்துடும். ஏன்னா திரளான ஜனங்கள் போவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி தப்பான உபதேசம் ஒன்று சொல்லி, பரலோகத்தில் உள்ள அந்த தரிசனத்தை அப்படி பார்த்தா இப்படி பார்த்தேன்னு சொல்லி, வேதத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை சொல்லி ஒரு திரளான கூட்டங்களை ஒருத்தர் மோசம் போக்கிட்டு இருந்தார் சென்னையில். அப்போ ஒரு நாள் மெசேஜில் ரொம்ப கோபமா அவரை பத்தி பேசிட்டேன். அந்த ராத்திரியில் ஆவியானவர் சொன்னார், ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற, இவ்வளோ கோவப்பட்டு ஏன் பேசுகிற, அவனை நான் தான் எழுப்பினேன் அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படிப்பட்டவன் வந்தால் தானே அந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். எத்தனை பேர் உண்மை உள்ளவனாக சபையில் உட்காந்துருந்தான்,
எத்தனை பேர் இந்த மாதிரி ஆட்களுக்கு கள்ள உபதேசக்காரனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு உனக்கு அப்போதான் தெரியும். இந்த மாதிரி ஆட்கள் வந்தவொடனே ஒருத்தன் பின்னாடி போறானா, இதெல்லாம் கலை. ஒருத்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பின்னாடி போறானா, இது கலை. ஒருத்த ஆட்டத்துக்கு பின்னாடி பாட்டத்துக்கு பின்னாடி போறானா, அது கலை. அது சபையில இருந்துச்சு, அது இத்தனை நாள் உட்காந்து ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு, இது வசனத்துக்காக இல்லை. இந்த டிஃபரன்சியேஷன் நீ புரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி ஆட்கள் எழும்புனாதான் முடியும். அந்த மாதிரி ஆட்கள் எழும்புறதுக்கு நான் தான் அனுமதி கொடுக்குறேன். என் அனுமதி இல்லாமல் இவங்க வரல. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்களை பிரித்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போதான் எனக்கு இந்த உண்மை புரிஞ்சிச்சு. ஆண்டவர் ஒரு உமையில் சொல்றாரு, களைகளையும் நல்ல கோதுமை மணிகள் இருக்கும் போது களைகளை பிடுங்கட்டுமான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிடுங்காத, அது வளரட்டும், நான் தான் வளர விட்டுருக்கிறேன், ஒரு நாள் ஒரு நானே பிடிங்கிறேங்கிறாரு. அதுதான் இப்போ நடக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அற்புதங்களுக்கு பின்னால், அடையாளங்களுக்கு பின்னால் ஓடாதிருங்கள். பிசாசுகள் உங்களுக்குள்ளே வந்து அற்புதங்களை செய்யும். காரணம், உங்களை மோசம் போக்கும்படிக்கு. கடைசி காலத்தில் ஒரு அற்புதத்தை வச்சு நிறைய பேர், எனக்கு ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் தெரியும், ஒரு நாள் அவர் என்னோட கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஆலை குறித்து தெரியும், அவருடைய காரியங்கள் எல்லாம், அந்த ஊழியத்தை பற்றின உள்ள கொஞ்சம் மேட்டர்ஸ் எனக்கு தெரியும். அப்போ இவர் சொன்னார், அவரை பற்றி சொல்லிட்டு எனக்கு நம்பவே முடியலடா அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு. ஆனால் ஒன்று, அவன் மூலமா இப்படி அற்புதம் நடக்குதே அப்படின்னு கேட்டார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய சீனியர்ஸ் கூட எப்படி இதை நம்புகிறாங்க, வெறும் அற்புதத்தை வச்சு எப்படி ஒரு ஆளை நம்புகிறாங்க. நிறைய பெரிய பரிசுத்தவான்கள்ட்ட போயிட்டு நீங்கள் அற்புதங்களை வச்சு பேசும்போது அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவர்கள் பேசுகிற பிரசங்கத்தை வச்சு தான் அவர்கள் அவரை நிதானிப்பார்கள். உங்களுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து வசனத்தை வைத்து, கனிகளை வைத்து நிதானியுங்கள். அற்புத அடையாளங்களை வைத்து மோசம் போகாதீர்கள். அற்புத அடையாளங்களை இயேசு செய்கிறார், உங்களுக்குள்ளே செய்கிறார். ஆனால் செய்கிறது இயேசுவா பிசாசாங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். கடைசியாக, இந்த அற்புத அடையாளங்கள் ஏன் செய்யப்படுகிறது, ஏன் பிசாஸ் செய்கிறான்றது, இது நமக்கு ஒரு காஷன். என்ன காஷன் அப்படின்னா, நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன காஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் எலியா செய்த அற்புதத்தை கடைசி காலத்தில் பிசாசு செய்து ஆன்டி கிரைஸ்ட் செய்கிறானா, அவன் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டான்னு அர்த்தம். அவங்க அன்னைக்கு செஞ்சதை பிசாசு அன்னைக்கு செய்ய முடியல, பாகால் தீர்க்கதரிசனால் செய்ய முடியல. ஆனால் கடைசி காலத்தில் அந்திக்கசின் ஆட்சியில் அவர்களால் அதை செய்ய முடிகிறது. அப்படின்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், ஈவல் ஸ்பிரிட்டோடைய ஸ்டாண்டர்ட் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு, நாம 4000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அற்புதத்தை இப்போ அவங்க செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் மோஸ்ட் பவர்ஃபுல், கடைசி காலத்தில் அதிக ஆக்ரோஷத்தோடு கூட போத போகிறாங்க. எந்த அளவுக்கு நாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அற்புதத்தெல்லாம் இப்போ பிசாஸ் செய்ய போகுது. இதுலேருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவன் 2000 வருஷத்தில் டெவலப் ஆகி வந்திருக்கிறான், வானதான் அக்கினி இறக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறான். அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும், இந்த 2000 வருஷத்தில் நாம் அதை விட இன்னும் டெவலப் ஆகிருக்கணும். அதான் சொல்லுவேன், இன்னைக்கு பிசாசு கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்குற பிசாசை, ஜனங்களை மோசம் போக்குற பிசாசை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதை காட்டிலும் கத்தருக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், வேத வசனத்தில் தேறி நிற்கணும், ஆவிகளை பகுத்தறிதில் நிற்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். கள்ள உபதேசக்காரன் வந்தால் இன்றைக்கி நம்ம பயப்படுறோம்ல, நிறைய பேரை சொல்கிறோம்ல, நீங்கள் அவன்கிட்ட பேசாதீங்க, ஏன் அவன் உங்களை மோசம் போக்கி கூட்டிகிட்டு போயிடுவான். கள்ள உபதேசக்காரனே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வளருவானா, நல்ல உபதேசக்காரன் அதை காட்டிலும் வளர்ந்துருக்கணும். பிசாசு வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ற அளவுக்கு வளருதுன்னா, அந்த பிசாசை அதை மேற்கொள்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும். நாம அதை கண்டு பயப்படக்கூடாது, அதுதான் நம்மளை கண்டு பயப்படணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன நடக்குது, பிசாசுகளை கண்டு பயப்படுகிற காலம் வந்திருக்கு. மோசம் போக்குற பிசாசை விரட்டக்கூடிய அளவுக்கு, அதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இதோ இப்பொழுது கடைசி காலத்தில் எல்லாம் தயாராக இருக்கிறது, பிசாசு அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது, இன்னும் வானத்தில் அக்கினி இறங்குற காலம் வந்திருக்கிறது, அதற்காக வானத்தில் கூடாரங்கள் எல்லாம் ரெடியாக பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வானத்தில் அக்கினி இறங்கும், ஜனங்களை மோசம் போக்குவார்கள். இப்பொழுதே அதற்கான காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒன்று தான் சொல்லுது, ஒன்று வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் வந்த பிறகு இந்த பூமியானது 7 ஆண்டு காலம் கைவிடப்பட போகிறது. இந்த கைவிடப்படுகிற பூமியில் பிசாசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறார். நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. இதோ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நாம் இன்னும் பலப்படுறதுக்கும், இன்னும் ஸ்தரப்படணும், இன்னும் சீர் பொருந்தணும், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தரவுல நிற்கணும், இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், கடைசி காலத்தில் கிரியை செய்கிற பிசாசுகளை மேற்கொள்ளணும். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே,
இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய அபியாசப்படுத்த எங்கள் வாழ்க்கையில அதன்படி நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டுவீராக. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே ஸ்திரப்பட பலப்பட சீர்பொருந்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. உடைய மகிமையுள்ள கர்த்தர் எங்களை தாழ்த்து. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.